திரு பாவலன், அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் வலுவாக வேரூன்றச் செய்ய முயன்று கொண்டிருக்கிறார். அவரை அப்புறப்படுத்துவதற்கு இது மிக நல்ல வாய்ப்பு. ஏனென்றால் இந்த வீடியோவை நான் எங்கு வேண்டுமானாலும் ஒப்படைக்கிறேன், அதை தடயவியல் ஆய்வுக்கு கூட உட்படுத்துங்கள், இது பொய் என்று நிரூபித்தால் அரசியலில் இருந்தே நான் விலக தயார்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப ரொம்ப எளிமையதானே அவர் அரசியலில் இருந்து நீக்கிறது, உங்க கருத்து என்ன? முதல்ல வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய கிவிகேஸ் இளங்கோவன் பெயரை அறிவித்த உடனேயே இவர்களுக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டுவிட்டது. ஒரு வலுவான வேட்பாளர் என்கிற ஒரு பதட்டம் வந்துவிட்டது. அடுத்து தேர்தல் அறிவித்த உடனேயே அந்த கூட்டணி சுக்குநூறாக உடைந்துவிட்டது. அந்த கூட்டணி இடம்பெற்ற தேமுதிக வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள், பாமக வெளியேறிவிட்டது. இன்றைக்கு அதிமுக வந்து இரண்டு அணிகளாக இருந்து கொண்டு போட்டி வேட்பாளர்களை அறிவிக்கப் போகிறார்கள். பாஜகவும் தேர்தலில் பங்கெடுக்கவில்லை என்று உறுதிப்பட தெரிகிறது. ஆக எதிர்க்கட்சி இரண்டு நாட்களில் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த பக்கம் திமுக தலைமையிலான காங்கிரஸ், விசிக, மதிமுக இரண்டு இடதுசாரி கட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அணி மிக வலுவாக இருக்கிறது. வேட்பாளரும் தேர்தல் களத்திலே பங்கெடுத்தவர், முக்கியமான பதவி வகித்தவர், அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. அடுத்து அவர் அந்த மாவட்டத்தை சார்ந்தவர். ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எப்படியாவது இந்த வெற்றியை தடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆதங்கத்தோடு இன்றைக்கு அண்ணாமலை வந்து ஒரு அவதூறை பரப்பிக் கொண்டிருக்கின்றார். அவர் சொல்றது வந்து அமைச்சர் நேரு அவர்கள் வந்து பணம் தொடர்பான அந்த உரையாடல் என்பது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்கை பெற வேண்டும் என்கின்ற சொல்லாடல் அந்த உரையில் இல்லை. ஒரு தேர்தல் நடைபெறுகிறது என்றால் அந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கு பணம் கொடுக்கணும், பூத்து ஏஜென்ட்டுக்கு பணம் கொடுப்பாங்க, கிளை கழகத்தில் பொறுப்பாளர் கட்சியில் கூட பொறுப்பாளர்களுக்கு பணம் கொடுப்பாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு தேர்தல் பணிக்காக பணம் கொடுப்பாங்க. இது வந்து மறுக்க முடியாது. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். அங்க வந்து திமுக தலைமையிலான அந்த கட்சி நிர்வாகிகளிடையே நடைபெறுகிற ஒரு கூட்டம், வேட்பாளரை வைத்துக்கொண்டு இது தொடர்பாக தேர்தல் பணிகள் தொடர்பாக தான் உரையாடுறாரு. எந்த இடத்திலுமே வாக்காளர்களுக்கு வந்து தலைக்கு இவ்வளவு ரூபா கொடுக்கணும், இந்த தொகுதியில் வந்து இத்தனை லட்சம் ஓட்டு இருக்கு, அப்ப வந்து வாக்காளர்களுக்கு இவ்வளவு தலைக்கு இவ்வளவு கொடுத்து ஓட்டு வாங்கணும், அதெல்லாம் வந்து நீங்க வாக்காளருக்கு வந்து பிரிச்சு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்கேயா அந்த உரையாடல் இருக்கா? இல்ல. அவங்க வந்து பணம்ன்ற ஒரு இடத்துல ஒரு வார்த்தை வருது. அது என்ன, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு, தேர்தல் களத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை பத்தி அவர் பேசுறாரு. இது காலங்காலமா இருந்ததுதானே. இப்ப வந்து அவங்க அண்ணாமலை ஒன்றுனா அது தேர்தல் அதிகாரி வரைக்கும் கொண்டு செல்ல முடியுமா? நாளை இப்படி பதில்கள் எல்லாம் நீங்கள் எளிதாக சொல்லுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? தேர்தல் ஆணையத்துக்கு கொண்டு போகட்டும், இந்த வீடியோவை வந்து எங்க வேணாலும் ஒளிபரப்பட்டோம். அதுல வந்து உண்மைத்தன்மை என்பது இப்ப நான் சொன்னதுதான் உண்மைத்தன்மை. அதுல வந்து மிகைப்படுத்தி சொல்ல வேண்டியதுக்கு எதுவுமே இல்லை. அதாவது ஒரு ஒரு பொய்யை உண்மையாக உண்மை என்று நம்ப வைப்பதற்கு அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மை என்று எடுபடும். இதுதான் வந்து யதார்த்த உண்மை. அதைத்தான் வந்து இன்னைக்கு அண்ணாமலை வந்து அரசியல் களத்துல, சமூக களத்துல ஒரு விஷயத்தை, ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை ஒரு கடுகை வந்து மலையாக்குறது, மடுவை மலையாக்கி காட்டுறது, இதுதான் ஒரு வேலை.